அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் என்ன பார்க்குறாங்கன்னா பையன் நல்லவரா குணத்தில் நல்லவராக இருக்காரா நல்ல பண்புடையவராக இருக்காரா அப்படின் தான் அந்த காலத்துலலாம் பார்த்து பண்ணுவாங்க ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட பணம் இருக்கா அழகாக கலராக இருக்காரா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனால் இதுவே ஒரு தேவரிஷி ஒரு முனிவரோட பொண்ணு எந்த அளவுக்கு அவருக்கு அவங்களுக்கு வரப்போகிற மணமகனை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுறாருன்னா மகரிஷி தேவசலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட மகள் பேர் வந்து சுவர்சலா அவங்க அவங்களோட திருமணத்துக்கு இவங்க வந்து சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுறவர் அந்த ஸ்வர்சலா எப்படிப்பட்டவங்கன்னா ரம்பை எந்த அளவுக்கு அழகோ அதே அளவுக்கு பூலோகத்தில் ரம்பை அப்படின்னு அவங்கள தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுறாரு அவங்களுக்கு அவங்களோட அழகை பார்த்தே கல்யாணம் பண்ணிக்க நீ நான் போட்டி போட்டுவிட்டு முனிவரதுலேருந்தும் அரச பரம்பரையிலேருந்தும் எல்லோரும் வராங்க அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷனுக்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள வந்து நான் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி அவரும் சுயமரம் ஏற்பாடு பண்ணுறாரு அப்படி ஏற்பாடு பண்ணும்போது என்னாகுதுன்னா அங்கே அவங்க மாலையோடு வந்துட்டு எல்லார்கிட்டேயும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க எனக்கு எப்படிப்பட்டவன் வேணும்னா பார்வையற்றவனாக வேணும் ஆனால் பார்வையும் இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியலை பார்வையற்றவனாக இருக்கணும் ஆனால் பார்வையும் இருக்கணுமா இது என்ன இது அப்படின்னு அழகாக இருந்துட்டால் மட்டும் போதுமா ஒரு பைத்தியத்தில் இவ்வளோ நாள் இந்த முனிவர் வளர்த்திருக்காரு அப்படின்னு அந்த வந்த எல்லோரும் திட்டிட்டு உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா உனக்கெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டிட்டு போகிறாங்க முனிவர்க்கே ஒரு நிமிஷம் குழப்பமாயிடுச்சு நம்ம பொண்ணை நம்ம தான் பைத்தியமாக வளர்த்துட்டோமா எல்லாரும் சொல்கிற மாதிரி இது என்ன கண்டிஷன் இது இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பொண்ணுக்கிட்டே கேட்குறாரு ஏம்மா இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமாம்மா என்னம்மா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது இல்லைப்பா ஒருத்தர் யாராவது வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படி வெயிட் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு இளைஞன் வரும் அவன் வந்து சொல்கிறான் இது மாதிரி மகரிஷி உங்கள் பொண்ணு கேட்ட கண்டிஷன்லாம் நான் கேள்விப்பட்டேன் நான் தான் உங்களுக்கு ஏற்ற சரியான மருமகன் உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற கணவன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டோன்னா உங்க ஸ்வர்சலாவுக்கு கோபம் வந்துடுச்சு உனக்கு தான் நல்ல கருவண்டு மாதிரி இருக்குது ரெண்டு கண்ணும் நீ எப்படி பார்வையற்றவன் பார்வை தெரிஞ்சவனாவ எனக்கு புரியல நீ எப்படி தைரியமாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க அவன் சொல்கிறான் நான் உன்னையும் உன்னோட அப்பாவையும் பார்க்கறதுனால பார்வை இருக்கவனாக இருக்கேன் ஆனா நான் அப்படிங்கிற அகந்தையில் நான் தெரிஞ்சே நிறைய தவறுகள் செய்கிறேன் அப்படி அந்த தெரிஞ்சே தவறுகள் செய்யும்போது அந்த நான்கிற அகந்தையில் நான் பார்வையற்றவனாக இருக்கேன் இப்போ சொல்லு நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு அவங்களுக்கு அந்த பதிலில் கேட்டுட்டு ஸ்வர்சலாவுக்கு அவங்களுக்கு அப்படியே வியப்பில் ஆழ்ந்துட்டாங்களாம் இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு இதை விட சிறந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கணவனாக ஏற்றுக்கிட்டாராம் அப்போ அந்த முனிவரும் தெரிஞ்சுக்கிட்டாராம் நம்ம தான் நம்ம பொண்ணை எல்லாரோடையும் சேர்ந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துட்டோம் ஆனால் அவங்க அறிவில் எவ்வளோ சிறந்தவளாக இருந்திருக்கா நம்ம பொண்ணை அதை விட நமக்கு அதை மாதிரி ஒரு மருமகனும் கிடைச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திருமணத்தை ரொம்ப சிறப்பாக அவர் நடத்தி வச்சாராம் அதே மாதிரி எவ்வளோ தான் பணத்தில் பண வசதி மற்ற வசதியில் கம்மியாக இருந்தாலும் கூட எவ்வளோ நல்ல பசங்க இருக்காங்க மனசெலவுலையும் பண்பாட்டுலையும் பழக்க வழக்கத்துலையும் எவ்வளோ நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க படிப்பறிவை விட அனுபவ அறிவில் நிறைய வாழ்க்கை நடத்தக்கூடிய எவ்வளவோ நல்லவங்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பணத்தை மட்டுமே பெருசாக பார்க்காம நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவங்களா நம்மளுக்கு ஏற்றவங்களா பழக்க பழக்கத்தில் பண்பாட்டில் ஏற்றவங்களா அப்படின்னு மட்டும் மட்டும் பார்த்து இந்த காலத்துலேயும் திருமணத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்